வணக்கம், நான் கிருஷ்ணராஜ். தமிழ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ஸோ அப்படி ஒரு மொழியிலிருந்து தான் நான் இன்னைக்கு பேச போகிற ஒரு டாபிக் இருக்க போகுது. தமிழ் எழுத்தான வே, அதாவது பெரிய கொம்பு போட்டு பெரிய வே போடுறோம் இல்லையா, வேரில் இருக்கக்கூடிய வே. ஸோ அந்த வே அப்படிங்கிற ஒரு வார்த்தை கிடையாது, ஒரு எழுத்து. அந்த ஒரு எழுத்துக்கே ஒரு தனிப்பட்ட ஒரு அர்த்தம் இருக்குது. அதுலேருந்து நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம இன்றளவும் நம்முடைய பொது வாழ்க்கையில் நம்மளுடைய வாழ்நாளில் நார்மலாக யூஸ் பண்ணுற வார்த்தைகளில் சில வார்த்தைகள் எடுத்து நம்ம பேசுவோம். ஸோ இது ஒரு சயின்ஸ் வீடியோ கிடையாது, ஒன்லி சயின்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேயே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வே அப்படிங்கிறது பெரிய வே, நான் சொல்கிறது வெயிலுக்கு போடுற வே கிடையாது, வேருக்கு போடுற வே, இரட்டை கொம்பு வே. ஸோ அந்த வே அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழ் இலக்கியங்களுடைய அர்த்தத்தின்படி மீனிங் வந்து அதுக்கான அர்த்தம் வேர் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் மறைந்திருப்பது அப்படிங்கிறது தான். ஸோ மண்ணுக்கடியில் ஒரு தாவரத்தினுடைய வேர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே அந்த தாவரத்தினுடைய உயிர் இல்லாத அந்த தாவரத்தினுடைய ஜீவன் அப்படிங்கிறது என்னுடைய சோல் அப்படிங்கிறது அந்த வேரில் தான் இருக்குது. ஸோ அது மறைந்திருப்பது. அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை தான் நான் இங்கே, எனக்கு வந்து உண்மையிலே நம்ம இந்த வார்த்தைகள் நம்ம டெய்லி பார்க்குறோம். ஸோ டெய்லியே நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுறோம், ஆனால் ரொம்ப ஃபேசினேட்டிங்காக இருந்தது, அதனால் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ உதாரணத்துக்கு வேர் சொன்னோம், அப்புறம் வேடன். வேடன் அப்படிங்கிறது என்னது, ஒரு மறைந்திருந்து தாக்கக்கூடிய ஒரு ஒரு தான் வேடனாக இருக்க முடியும். தன்னுடைய வேட்டை இல்லை தன்னுடைய அந்த எதை வந்து இரையாக்கணும்னு நினைக்கிறாரோ அதை வந்து மறைஞ்சிருந்து தாக்கிறது தான் வேட்டையாடுதல். அப்படி செய்கிறவர் வேடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி வேது பிடிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நமக்கு உடல்நிலை சரியில்லாதப்போ, தலையில் நீர் கோத்துக்கிட்டப்போ நம்ம வந்து வேது பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூலிகைகளை தண்ணியில் போட்டு, இல்லை நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் நம்ம வந்து விக்ஸ் அயோடெக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு நீர் கோத்துட்ருக்கக்கூடிய அந்த நிலைமையை சரி செய்கிறதுக்கு நம்ம மூலிகைகளை மருந்துகளை நீரில் போட்டு நாம் நம்ம உடலை அடர்த்தியான நல்ல திக்கான துணிகளை கொண்டு மறைச்சிக்கிட்டு அந்த ஆவிகளை அந்த வேப்பர்ஸை நம்ம உடம்புக்குள்ளே எடுத்துக்கிறதுனால அதுக்கு பேர் வேது பிடிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேதாளம் அப்படின்னு சொல்கிறோம். வேதாளம்னா என்ன, சடனாக மறைஞ்சிருந்து நம்ம மேலே வந்து ஏறிக்கிறது தான் வேதாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. வேதாளம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் நம்ம அப்புறம் பேசி தீர்த்துக்குவோம். பட் வேதாளம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் மறைஞ்சிருந்து முருங்கை மரத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு மரத்துலேருந்தோ வந்து குதிச்சு என் தோல் மேலே உட்காந்துக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. விக்ரமாதித்தன் வேதாளம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அப்புறம் வேதம் அப்படின்னு நமக்கு தெரியும், நமக்கு வேதம்னா என்னன்னு நமக்கு தெரியும். இந்துக்கள் நம்பிக்கைப்படி அது வந்து நாலு வேதங்கள் இருக்குது, கிறித்தவர்கள் நம்பிக்கைப்படி பைபிளை வேதம்னு சொல்லுவாங்க. ஸோ வேதம் அப்படிங்கிற வார்த்தையை அப்படியே நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணோம்னாலும் நம்ம வந்து இன்றைக்கும் மறை அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ மறைப்பொருள் அப்படி மறைஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த வேனுடைய தனித்தன்மை. அதே மாதிரி வேலி, வேலினா என்ன, உள்ளே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை மறைச்சி பாதுகாக்கிறது தான் வேலி. அதே மாதிரி வெய்தல், கூரை வெய்தல், கூரை வெய்தல்லாம் அந்த கூரை இந்த கூரை இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம வந்து வெய்தல், கூரை வெய்யறதுங்கிறது உள்ளே இருக்கிறத மறைக்கிறதுக்கு நம்ம வந்து வெய்தல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வே அப்படிங்கிறது இன்னும் எக்கச்சக்கமாக இருக்குது. நான் பார்க்க முடிஞ்சதில் அதில் எனக்கு இப்போ ஞாபகம் வர்றது தான் நான் இங்கே சொன்னேன். ஸோ யோசிச்சு பார்க்கவே முடியல, 2000 வருஷம் ஒரு மொழி தாக்கு பிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு யூனிக்கான விஷயங்கள், இந்த மாதிரியான ஒரு தனித்தன்மையான சிறப்பு வாய்ந்த அதே நேரத்தில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் அதனுடைய சிறப்பம்சங்களை கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அந்த மொழியினுடைய ஆளுமை இருக்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கும் அது வந்து நீர்த்து போகாமல் இன்றைக்கும் இருக்குது. இன்றைக்கும் தமிழ் இஸ் த மதர் ஆஃப் ஆல் லாங்குவேஜஸ்ன்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணம் இதுவும், காரணத்துக்கு இதுவும் ஒரு சாம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம சேனல் நம்ம நிறைய சயின்ஸும் மிஸ்ட்ரீஸும் நிறைய அன்னோன் ஃபேக்ட்ஸும் பேசுகிறோம், ஆனால் அதை தாண்டி நம்ம தமிழர்களாக பெருமைப்படுறதுக்கான காரணங்கள், இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொங்கல் சமயத்தில் நம்ம வந்து இந்த ஈக்குனாக்சஸ் அண்ட் சாலிஸ்டிஸ் பற்றி பேசணும். தை ஒன்று, சித்திரை ஒன்று, ஐப்பசி ஒன்று, ஆடி ஒன்று, இப்படி தான் தமிழர்கள் அவங்களுடைய வாழ்வியலை பிரித்து வச்சு பண்டிகைகளை கொண்டாடினாங்க. ஸோ அதை வந்து நம்ம பேசணும். ஸோ அதே லிஸ்ட்டில் தான் இதையும் நான் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வேக்கு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச வார்த்தைகள் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வே அப்படின்னா மறை, அப்படி மறையிறது இல்லை மறைக்கிறது அப்படிங்கிறது தான் பொருள். வேகம் அப்படின்னு கூட ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஸோ எனக்கு ஞாபகம் வந்து ஒரு 4-5 எக்ஸாம்பிள் நான் இங்கே சொன்னேன். ஸோ வேகம் அப்படிங்கிறது என்ன, டக்குனு இப்போ கண்ணுமிக்க நேரத்தில் மறைஞ்சி போகிற அளவுக்கு ஒரு மூமெண்ட், அதை தான் நம்ம வேகம்னு சொல்கிறோம். ஸோ வே அப்படின்னா மறையிறது, கம்ப்ளீட்டாக மறைக்கிறது, மறையிறதுன்னு கூட சொல்ல முடியாது, மறைக்கிறது வே.
ஸோ வேர் வேதம், எனக்கு இந்த வார்த்தைகளில் வேதம் தான் எனக்கு வந்து ரொம்பவே ஃபேசினேட்டிங்காக இருந்தது. ஏன்னா கரெக்டாகவே அது இப்போ ஒரு வேத வேதம் நான்கு வகையான வேதங்கள் இருக்குன்னு நம்ம சொன்னாலும் அது ஒரு வடமொழியாக தான் பார்க்கப்படுது. பட் அதுக்கான தமிழ்படுத்துதல் வரும்போது மறை அப்படிங்கிறதே இருக்குது, நான்மறைகள், நான்மறை வேதம் அப்படின்னு சொல்கிறோம். கிறிஸ்டியானிட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேதத்தை பைபிள் விவிலியம் அப்படின்னு சொல்கிறோம், வேத வேதாகமம்னு சொல்கிறோம். ஸோ அந்த வேதத்தை மறைக்கல்வின்னு தான் படிக்கிறாங்களே. ஸோ வே இவ்வளோ ஒரு தனிப்பட்ட எழுத்துக்கு இவ்வளோ முக்கியத்துவம் இருக்கிறது வேற எந்த மொழியிலும் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரியே இன்னொரு வார்த்தை கூட நம்ம பார்க்கலாம், மா அப்படிங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்கள் உண்டு. ஸோ இந்த வே பற்றி நம்ம இன்னைக்கு பேசினது, மேபி சில பேருக்கு வந்து இது ஒரு சயின்ஸ் சேனல் இதை பேசுகிறாங்களே அப்படி இல்லை, இந்த ஒரு கம்யூனிட்டி, நம்ம இந்த ஒரு யூடியூப் சேனல் மூலமாக வித்தியாசமான சிந்தனைகளை முன்னெடுக்கிறது மட்டும்தான் நம்ம தொடர்ச்சியாக செய்கிறோம். ஸோ அதனால் இதை இங்கே பேசுகிறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். இது ஒரு சின்ன வீடியோவாக தான் இருந்தது, ஆனால் ஒரு அதிகம் பேருக்கு தெரியாது, மேபி தெரிஞ்சிருந்தால் உங்களுடைய இந்த 6 நிமிஷத்தை வேஸ்ட் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்க. ஆனால் தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த டைம் வேங்கிற வார்த்தை எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு வார்த்தையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன், வேம்பு. அதாவது நம்ம வந்து கசப்பு தன்மையை கொண்ட வேப்ப மரத்தில் வந்து வேம்பு, உள்ள கசப்பு இருக்கிறது தெரியாத அளவுக்கு அந்த ஒரு வேப்ப மரத்தினுடைய தன்மை இருக்கிறதுனால வேம்பு அந்த தன்மை. இதே மாதிரி தான் கசப்புத்தன்மை நிலவேம்புலையும் இருக்கும். ஸோ வே அப்படிங்கிறது எப்பவுமே மறைத்து அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொண்டு வந்தது, மறக்காதீங்க. தமிழையும் மறந்துடாதீங்க. தேங்க்ஸ்.